வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை பகுதி நேரமாக பள்ளிகளை நடத்த மத்திய சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது. இந்த நாள் உன்னுடைய காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. தமிழகத்தை பொறுத்தவரை பள்ளிகளை திறப்பது பற்றி தமிழக அரசு இதுவரை அறிவிப்பு எதுவும் வெளியிடவில்லை. மாணவர்களின் சுய விருப்பத்தின் அடிப்படையிலேயே அவர்களை பள்ளிக்கு வரவழைக்க வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர பிற பகுதிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகளை திறந்து கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாக வகுப்பறைகள் அனைத்தும் முழுமையாக தூய்மைப்படுத்த வேண்டும். பள்ளி வளாகத்தில் சோடியம் ஹைட்ரோகுளோரைடு கொண்டு அவ்வப்போது தூய்மைப்படுத்த வேண்டும். விளையாட்டு உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு அனுமதி மறுப்பு. சரி சார், நீங்க இந்த பிடி பீரியட் எல்லாம் கட் பண்ணிட்டு எனக்கு கெமிஸ்ட்ரி கொடுங்க சார். சென்ட் முசல் நான் கேரண்டி பண்ணி தரேன். நான் சொல்றேன், நான் பிரின்சிபல் கிட்ட பேசுறேன். அப்படி பண்ணி ஓகே சார். நுழைவு வாயிலில் மாணவர்களுக்கு சானிடைசர் வழங்கி தெர்மல் சோதனை நடத்தப்பட வேண்டும். வகுப்பு தொடங்குவதற்கு முன்பும் வகுப்பு முடிந்த பிறகும் வகுப்பறைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். டேய் மெல்ல மெல்ல, என்ன செவருக்கு வலிக்கும்? மாணவர்கள் ஆசிரியர்கள் எப்போதும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். பேனா, பென்சில், புத்தகங்கள் ஆகியவற்றை மாணவர்கள் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ள அனுமதிக்க கூடாது. நீ ரொம்ப ஓரா பாக்கிட்டு இருக்க, ரொம்ப ஓரா பாக்கிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா வழிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டிருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை பள்ளிகளை திறப்பது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனால கொஞ்சமாச்சும் மழை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.